ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண் மேகாஸ் கிச்சன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சரண் மேகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு லெஃப்ட் ஓவர் ரெசிபி பார்க்கலாங்க. ஏற்கனவே நம்மளோட சேனலில் லெஃப்ட் ஓவர் ரைஸ் ரெசிபி ரெண்டு வெரைட்டியாக பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து புளி சேர்த்து, ஒன்று வந்து தக்காளி சேர்த்து பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம இட்லி உப்மா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. லெஃப்ட் ஓவர் இட்லியில் நிறைய ரெசிபிஸ் இருக்குது. பேசிக்காக செய்யக்கூடியது இட்லி உப்மா. வாங்க இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த மாதிரி இட்லி எடுத்துட்டேங்க. நல்லா ஆறுன இட்லியாக இருந்தது அப்படின்னா தான் இது செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிட்ட இட்லியை உதிர்த்துக்கலாம். நல்லா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா பொடி பொடியாக உதிர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து இட்லி உப்புமா நல்லாயிருக்கும் சாப்பிடும் போது. ஒரு ஒரு இட்லி ரொம்ப சாஃப்டாக இருந்தது அப்படின்னா நம்ம கிளறும் போது கூட உடஞ்சிருங்க. அதனால் நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி எந்த மாதிரி பீஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் உடச்சி போட்டுக்கலாம். ஆனால் நல்லா நைஸாக இருந்தது அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிற எல்லா இட்லியும் உதிர்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம தாளிப்பு. ஒரு கடாயில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எண்ணெயில் தான் பண்ண போகிறோம். அதனால் 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. நம்ம இட்லியை நம்ம உதிர்த்து வச்சுருக்க எல்லாமே வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறதுனால எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து தேவைப்படுங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு, கடுகு பொரிந்ததுக்கு அப்புறமா கடலைப்பருப்பு, உளுந்தம் பருப்பு, தாளிப்புக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா செவக்க வறுத்துக்கணுங்க. நம்ம சேனலில் லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி ரெசிபியும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நல்லா செவக்க வறுத்ததுக்கு அப்புறமா கருவேப்பிலை, அதுக்கப்புறமா காரத்துக்கு பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க, இதுக்கு டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கொஞ்சம் வெங்காயம் ஒரு ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறமா நம்ம இட்லி உப்புமாக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். அடுத்ததாக ஏற்கனவே நம்ம இட்லியில் உப்பு இருக்கும், இதுக்கு தாளிப்புக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம உதிர்த்து வச்சுருக்க இட்லியை அதில் சேர்த்து நல்லா கிளறி விடணுங்க. நல்ல ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எனக்கு கிளற கிளற அந்த இட்லியெல்லாம் உடப்பட ஆரம்பிச்சிச்சுங்க, அந்த கட்டியெல்லாம் உடஞ்சி வந்திருக்கு. உங்களுக்கு கட்டி இன்னும் நல்லா உடையலை அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அதிகமாக சூடேறதுக்கு முன்னாடி கையிலே நீங்கள் அப்படியே உதிர்த்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், எனக்கு எல்லாமே நல்லா உதிர்ந்து வந்திருக்கு. இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா தான் உங்களுக்கு சாப்பிடும் போது உப்புமா வந்து நல்லா சுவையாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் நல்ல ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இட்லி உப்புமா சூடேறுற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா அந்த உப்புமா நல்லா சூடேறி வந்தது அப்படின்னா அந்த நம்ம போட்ட மஞ்சள் தூள் எல்லாமே எல்லா இடத்துலையும் நல்லா கலந்து வந்து உப்புமா நல்லா சூடேறிடுச்சு அப்படின்னா அதுதாங்க கரெக்ட் ஸ்டேஜ். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலை தூவி சர்வ் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமில் கொடுக்கலாம். அப்போ பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபிஸ்க்கு மறக்காமல் சரண் மெகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.